ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா எனிமி அலுமினிய குண்டால செஞ்ச ஐம்பதாவது லெவல் ஹெல்மெட் மாட்டிகிட்டு வந்தாலும் எப்படி மண்டை மண்டையா சாத்தி மல்லாக்கா படுக்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அற்புதமான வித்தைகள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒன் டேப்பில் ஹெட்சாட் அடித்து உலக சாதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உசுரை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய உசுரை கொடுத்துனாவது இந்த ஒரு வீடியோவில் எப்படி ஒன் டேப் ஆட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சொல்லி தந்துடுறேன் இதில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு எப்படி ஹெட்சாட் அடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த டெசர்டிகள் வச்சு எப்படி ஆட் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லி தந்துடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ டெசர்டிகளை வச்சு எப்படி ஹெச்ஆட் அடிக்கிறது எம் ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சு எப்படி ஹெச்ஆட் அடிக்கிறது தான் எம் ஃபைவ் ஹண்ட்ரட்ல எம்பி எம்பி குதிச்சு குறி வச்சு அடித்தாலும் கோமணத்தில் கூட படமாட்டேங்குது ப்ரோ ஸோ இந்த ரெண்டு கண்ணுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் கேட்டிருந்தாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ரெண்டு கண்ணை வச்சு ஹெச்ஆர்ட் அடித்தா மற்ற கண்ணை வச்சாலும் ஹெச்ஆர்ட் அடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காதீங்க இந்த ரெண்டு கண்ணுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற ட்ரிக்கை வச்சு நீங்கள் மற்ற கண்ணிலையும் ஹெச்ஆட் அடிக்கலாம் கொஞ்சம் தான் வந்துட்டு டிஃபர் ஆகும் நீங்கள் இந்த ட்ராக்னோ அதுக்கப்புறம் எஸ்கேஸ் இதெல்லாம் வச்சு கூட ஹெச்ஆர்ட் அடிக்கலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் வந்துட்டு டிஃபர் ஆகும் அது என்னன்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்லிடுறேன் ஆனால் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கணக்கு தான் நம்ம இப்போ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் ஒன் டேப்ல ஹெச்ஆர்ட் அடிக்கணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து முழுசா பாருங்க மற்ற வீடியோ மாதிரி மல்லாக்க படுத்துட்டு பார்த்துட்டு மறந்துட்டு போயிடாதீங்க கொஞ்சம் எந்திரிச்சு குத்த வச்சு உட்காந்து உத்து பாருங்க அப்போதான் வந்துட்டு முழுசா புரியும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த எம் ஃபைவ் ஹண்ட்ரட் கண்ணை வச்சு இந்த வித்தையை கற்றுக்கலாம் நான் சொல்ல சொல்ல இன்னொரு ஃபோன் இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா போய் ட்ரை பண்ணுங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த எய்ம் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த கர்சர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அந்த பாயிண்ட்டை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக எளிமீ மேலே வைக்கணும் அதான் வந்துட்டு ஸ்டெப் ஒன்று நம்ம காமிக்கிறேன் பாருங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு காமிக்கிறேன் அந்த கர்சர் பாயிண்ட் வந்து கரெக்டாக ரெட் ஆகணும் ரெட் ஆன உடனே என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு அந்த கர்சர் பாயிண்ட் ரெட் ஆயிருச்சு எனமி மேலே வச்சுட்டேன் எல்லாம் வைக்க கிடையாது உடம்புல தான் வச்சிருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ இதை மாதிரி ரெட் ஆயிடணும் இதான் வந்துட்டு ஸ்டெப் ஒன்று ஸ்டெப் டூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இத மாதிரி ரெட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு அந்த ஃபயர் பட்டனுக்கு கீழே அதாவது ஃபயர் பட்டனுக்கு பாட்டமில் அந்த எஜ்ஜில் இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் அந்த இடத்துல உங்களோட கட்டை வரலை வச்சு நீங்கள் இழுக்கணும் எப்படி இழுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த டேரக்ஷனில் இழுத்துக்காங்க இதை மாதிரி கரெக்டாக அந்த ஃபயர் பட்டனுக்கு பாட்டமில் எஜ்ஜில் பிடிச்சி இந்த டேரக்ஷனில் இழுத்துக்குவாங்க ஏன் இப்படி இழுக்க சொல்றேன்னா இப்படி இழுத்து நம்ம அப்படியே மேலே கொண்டு போகும்போது தான் ஹெச்ஆர் ஆட் இந்த ட்ரிக்கு பேர் பார்த்தீங்கன்னா வி ஷேப் ட்ரிக்கு அதாவது இந்த ஃபயர் பட்டனை வந்துட்டு நம்ம வி ஷேப் இழுக்கணும் அப்போ தான் வந்துட்டு ஹெச்ஆர் ஆட் இப்போ இதை மாதிரி இழுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த ஃபயர் பட்டனை ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கிடுங்க இப்போ இதை மாதிரி கீழே இழுத்ததுக்கப்புறமா கரெக்டாக அப்படியே இந்த டைரக்ஷனில் மேலே தூக்கிடுங்க இப்போ நேரம் மார்க் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க இதான் வந்துட்டு ஸ்டெப் த்ரீ இது மூணு வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நீங்களும் ஈஸியாக ஹெச்ஆட் அடிச்சிடலாம் இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ட்ரிக்கு தான் ஆனால் வந்துட்டு நிறைய பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் எல்லாருமே ஹெச்ஆட் அடிப்பாங்க இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஒன்றுமே கிடையாது வி விஷேப்பில் அந்த ஃபயர் பட்டன் பிடிச்செழுக்கணும் இது மாதிரி வி விஷேப்பில் பிடிச்சி இழுத்திங்கன்னா நீங்களும் வந்துட்டு வேறு லெவலில் ஹெச்ஆட் அடிக்கலாம் அது எப்படிரா நான் போட்டு காட்டுத்தனமாக ட்ராக் பண்ணுறேன் அப்பயெல்லாம் ஹெச்ஆட் விழுகலை அது எப்படி இதை மாதிரி வி விஷேப்பில் பிடிச்சிருக்கும் போது ஹெச்ஆட் உழுகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க ஒன்றுமே கிடையாது நம்ம இதை மாதிரி வி சேப்பில் நம்மளோட கட்டவரில் வச்சு காட்டுத்தனமாக இழுக்கும்போது கண்ணுக்கே தெரியாத மாதிரி ஒரு கைனெட்டிக் எனர்ஜி உருவாகுது அதெல்லாம் ஒரு கருமமும் கிடையாது கைனெட்டிக் எனர்ஜியும் இல்லை கரும முடிச்ச எனர்ஜியும் இல்லை இது வந்துட்டு ஒரு சின்ன பக்கு தான் இது மாதிரி கீழே பிடிச்சி மேலே இழுக்கும்போது ஹெச்ஆட் உழுகுது இது வந்துட்டு இந்த சிட்டன பக்கு மாதிரி தான் அதுக்கு எப்படி டைமிங் முக்கியமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக உங்களோட கட்டவரில் வச்சு ஃபயர் புட்டனை பிடிச்சி இழுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெச்ஆட் ஒழுகும் இப்போ நான் டெசர்டிகில் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹெச்ஆட் அடிச்சு நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த எம்ஃபை கண்டில் அடிச்சு போட்டதை பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க ஏன்டா டே எப்பயோ ஒரு டைம் ஹெச்ஆட் அடிச்சுட்டு அதை வச்சு கதை சொல்கிறியா அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளூக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்காகவே வந்துட்டு தொடர்ந்து இந்த இடத்துல பாருங்க இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி மூணு டைம் ஹெச்ஆட் அடிச்சிருப்பேன் இதுவும் வந்துட்டு ஃப்ளூக்கு லக்கு அப்படின்னீங்கன்னா ஓரமாக உட்காந்து நக்க வேண்டியது தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த ட்ரிக்கு யூஸ் பண்ணி தான் மூணு டைம் ஹெச்ஆர்ட் அடிச்சிருப்பேன் நல்லா பார்த்துருப்பீங்க இப்போ வந்துட்டு நான் தெளிவாக காமிக்கிறேன் பாருங்க இந்த இடத்துல கரெக்டாக மூணு பேர் வருவானுங்க மூணு பேத்துக்கு மூணு எச்சாட்டை போட்டு மூளையில் உட்கார வச்சாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் வேற மாதிரி ஃபயர் பட்டன் எழுத்துருப்பேன் அதாவது வி ஷேப்பில் எழுக்காமல் டைரக்டாக கீழே பிடிச்சி இழுத்து மேலே தூக்கியிருப்பேன் இதை மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே இதை மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதை மாதிரி ஃபயர் பட்டனை பிடிச்சி கீழே இழுக்கும்போது அந்த கர்சர் பாயிண்ட்டு கீழே வந்துடும் ரொம்ப ஏ மிஸ் ஆகும் அதனால தான் வந்துட்டு நான் அப்படி வி சேப்பில் பிடிச்ச இழுக்க சொன்னேன் அதனால உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி ஃபயர் பட்டனை கீழே எஜ்ஜில் பிடிச்சி டேரெக்டாக கீழே எழுத்து மேலே தூக்கலாம் இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி வி விசேப்லேயும் பிடிச்சி மேலே இழுக்கலாம் எது மாதிரி அடித்தாலும் ஹெச்ஆர்ட்டு வந்துட்டு உழுகும் அதனால் வந்துட்டு எது ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ஒன் டேப் படிக்கும்போது அந்த ஃபயர் பட்டனை ஓரளவுக்கு பிடிச்சி மேலே எழுத்தாலே போதும் ரொம்பலாம் பிடிச்சி மேலே எழுக்கணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் கீழே எந்தளவுக்கு எழுக்குறிங்களோ அதை விட கொஞ்சம் அதிகமாக மேலே தூக்குனாலே போதும் ஹெச்ஆர்ட் ஈஸியாக அடிச்சிடலாம் இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த லைனுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இழுத்தாலே போதும் இதுக்கு மேலே போக தேவை இல்லை ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன் டே படிக்கிறேன்னு சொல்லிட்டு புது வீட்டுக்கு சுண்ணாம்பு படிக்கிற மாதிரி பிடிச்சி ஒரே தெரியா ஒன்றரை கிலோமீட்டருக்கு இழுப்பீங்க அப்படிலாம் இழுத்தீங்கன்னா எப்போயாவது ஒரு டைம் தான் ஹெச்ஆர்ட் உழுகும் அது வந்துட்டு நல்ல லாங் ரேஞ்சில் தான் ஹெச்ஆட் உழுகும் ஷார்ட் ரேஞ்சில் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணால் ஹெச்ஆட் உழுகவே உழுகாது இந்த ட்ரிக் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு எந்த ரேஞ்சாக இருந்தாலும் சரி நீங்கள் அசால்ட்டாக ஆட் அடிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ட்ராக் சாட்டில் வந்துடும் ட்ராக் சாட்டுங்கிறது வேற ஒன் டாப் ஹெச் ஆட்டுங்கிறது வேற ஒன் டாப் ஹெச் ஆட்னா பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்கேன் பாருங்க இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஒன் டாப் ஹெச் ஆட்டு இதுக்கு வந்து நீங்கள் ரொம்பலாம் தூக்க தேவை லைட்டாக கீழே எழுத்து இதை மாதிரி மேலே தூக்கினாலே ஆட் விழுந்துடும் அதே மாதிரி இப்போ ஒருத்தன் ஓடிட்டு இருக்கானே அவனுக்கு எப்படி ஹெச்ஆட் அடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபயர் பட்டனை கீழே எழுத்துவிட்டு அவன் எந்த டேரக்ஷனில் ஓடுறானோ அந்த டேரக்ஷனில் பிடிச்செழுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தன் லெஃப்ட் சைடு ஓடிட்டுருக்கான எய்ம் பாயிண்ட் அவன் மேலே வச்சுட்டு ஃபயர் பட்டனை லைட்டாக கீழே எழுத்து அப்படியே லெஃப்ட் சைடு எழுத்துருங்க நீங்கள் வி ஷேப்பில் எழுத்தாலும் சரி ஆனால் வந்துட்டு மேலே எழுக்கும்போது அவன் எந்த பக்கம் போகிறானோ அந்த பக்கம் பார்த்து கரெக்டாக எழுத்துருங்க அதே மாதிரி வந்துட்டு இப்போ சென்சிட்டிவிட்டி அப்புறம் அந்த ஃபயர் பட்டன் சைஸு இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் கேட்பீங்க நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதான் சென்சிட்டிவிட்டி காமிச்சிட்டேன் ஃபயர் பட்டன் சைஸும் பார்த்தீங்கன்னா காமிச்சிடுறேன் நான் வந்துட்டு அறுபது தான் வச்சுருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபதுக்குள்ளே உங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவாங்க இவ்வளவுதான் வந்துட்டு இந்த ஒன் டேப் சாட்டில் இருக்கிற ரகசியம் நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னது எல்லாத்தையும் கரெக்டாக போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எடுத்தோனே ட்ரைனிங் மேட்ச்ல போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி ட்ரைனிங் மேட்ச்சில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு இது மாதிரி ஃபயர் பட்டனை பிடிச்சி கீழே போது எய்ம் வந்து ரொம்ப மிஸ் ஆகும் அதனால் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணா போதும் கண்டிப்பாக வந்துட்டு அதில் நீங்கள் பத்து ஏச்சா நான் வந்து அடிப்பீங்க கண்டிப்பாக வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்துக்குமே இந்த ட்ரிக் ஒர்க் ஆகும் அதனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஒர்க் ஆச்சாலையான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும் அந்த எய்ம் பாயிண்ட் எங்கே வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாரம்பத்திலே சொன்னேன் நீங்கள் உடம்புல வச்சாலே போதும்னு சொல்லிட்டு ஏன்னா சில பேர் கேட்பீங்க ப்ரோ நெஞ்சில் வச்சு இழுக்கிறதா இல்லை உடம்புல வச்சு இழுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க நீங்கள் வந்துட்டு உடம்புல வச்சு இழுத்தாலே போதும் கரெக்டாக அந்த கர்சர் பாயிண்ட்டு உடம்புல நிற்கும் போது அது வந்துட்டு ரெட் கலராக மாறும் பாருங்க அந்த டைமில் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா ஹெச்ஆட் அடிச்சிடலாம் ஏன்னா வந்துட்டு கூட விளாட்றவனுங்க சில பேர் இருப்பானுங்க அதாவது ஒன் டாப் அடிக்க தெரிஞ்சால் போதும் எப்படிடா அடிக்கிறது எனக்கு சொல்லிக் கொடுறானா ஏதாவது கதை விடுவானுங்க அதுக்கெலாம் வந்துட்டு எய்ம் கரெக்டாக ஹெட்டிலே வைக்கணும் நான் கரெக்டாக ஹெட்லேயே வச்சு அடிச்சிருவேன் எய்ம் பெர்ஃபெக்ட்டாக வைக்கணும் பெருச்சாலை பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது கதை சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பானுங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு வெங்காயமும் கிடையாது கரெக்டாக வந்து நீங்கள் அந்த எய்ம் பாயிண்ட்டை பாடியில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா ஹெச்ஆட் அடிச்சிடலாம் இதே ட்ரிக்கு தான் பார்த்திங்கன்னா எல்லா கண்ணுக்குமே அதாவது எஸ்கேஎஸு ட்ராக்னோ அதுக்கப்புறம் இந்த எம் ஒன் ஃபோர் இதை மாதிரி வந்துட்டு எல்லா கன்னிலையுமே வந்துட்டு நீங்கள் இந்த ட்ரிக்கு தெரிஞ்சுக்கிட்டால் ஹெச்ஆர்ட் அடிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கண்ணில் கூட நீங்கள் அடிக்கலாம் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணுக்கும் கொஞ்சம் தான் வித்தியாசமாக இருக்கும் அதாவது நீங்கள் ட்ராக் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இப்போ டெசர்டிகுன்னு எடுத்துட்டிங்கன்னா எம் ஃபைவ் ஹண்ட்ரட விட கொஞ்சம் அதிகமாக மேலே தூக்கணும் இதுவே வந்துட்டு ட்ராக்னோ எடுத்துகிட்டிங்கன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக தூக்கினாலே போதும் ஹெச்ஆட் விழுந்துடும் இதை மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிடும் எந்தெந்த கண்ணில் எப்படி எச்ஆட் அடிக்கணும்னு சொல்லிட்டு ஆனால் ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இதே சேம் ட்ரிக்கு தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தான் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க முடிஞ்சா முடிப்பேத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது யார் யாருக்கெல்லாம் ஒன்ஸாக ட்ரை பண்ணி வந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இனிமேல் ட்ரை பண்ணிவிட்டு வந்துச்சுனாலும் மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஃபாலோ பண்ணிக்குவாங்க இன்னொரு நல்ல வீடியோவோட வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்ச்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சி நெக்ஸ்ட்டு வீடியோ பாய் பை